வணக்கம் நேத்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கும் இடையே நடந்த அந்த பரபரப்பான ஆட்டத்தில் இதுவரைக்கும் பதிமூணு வருட ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே எந்த ஒரு அணியுமே செய்ய முடியாத மாபெரும் சாதனையை நேற்று ராஜஸ்தான் ராயல் அணி அவங்க நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அதாவது இதுவரைக்கும் ஐபிஎல் சேசிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அணியுமே இரநூத்தி பதினஞ்சு ரன்களுக்கு மேலே சேசிங் பண்ணி வெற்றி பெற்றதே கிடையாது ஆனா ராஜஸ்தான் ராயல் அணி நேற்று அப்படிங்கிற அந்த டார்கெட்டை வெறும் பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களுக்கே எடுத்து ஐபிஎல் வரலாற்றிலேயே நடக்காததை நேற்று நடக்காதத நேத்து ராஜஸ்தான் ராயல் அணி அவங்க நிகழ்த்தி காட்டியிருக்காங்க சோ கண்டிப்பா இது மிகப்பெரிய சாதனை தான் நிச்சயமா எல்லாருமே இந்த ரெக்கார்ட பாராட்டி தான் ஆகணும் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எம்எஸ் தோனி அவருடைய தலைமையில் நம்ம சிஎஸ்கே அணி இதே போல் செஞ்சிருந்த ஒரு மாபெரும் சாதனையை நேற்றைய ஆட்டத்தில் அந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியலை அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர் நிகழ்த்தியிருந்த அந்த சாதனை பட்டியலில் நேற்று நடந்த ஆட்டம் கிட்ட கூட நெருங்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்படா விளையாண்டாங்க அப்படின்னு உங்களை பல பேருக்கு கண்டிப்பா தோணலாம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இதே ராஜஸ்தான் ராயல் அணிக்கும் இடையே நடந்த ஒரு பரபரப்பான ஆட்டத்துல முதல்ல பேட்டிங் செஞ்ச நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்திங்கன்னா இருபது ஓவர்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களை எடுத்திருந்தாங்க சோ அப்போ இரண்டாயிரத்தி பத்துல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்த அந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறு அந்த ரன் தான் ஒரே இன்னிங்ஸ்ல அதிகபட்சமா எடுக்கப்பட்ட ரன்னா இருந்தது அதுக்கப்புறமா அந்த ரன்னை சேசிங் பண்ண ஆரம்பிச்ச ராஜஸ்தான் ராயல் வெறும் இருநூத்தி இருபத்தி மூன்று ரன்கள் மட்டும்தான் ராஜஸ்தான் ராயல் அணி அவங்களால சேசிங்ல எடுக்க முடிஞ்சுது சோ அதனால இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்துல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த ஆட்டத்துல ஜெயிச்சாங்க மேலும் அந்த ஆட்டத்துல நிகழ்த்தப்பட்ட ஒரு மாபெரும் மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா பஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுத்த ரன்கள் அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ராயல் அணி அவங்க எடுத்த ரன்கள் இந்த இரண்டு ரன்களையுமே மொத்தம் சேர்த்து மொத்தம் நானூற்றி அறுபத்தி ஒம்பது ரன்கள் இரு அணிகளுமே சேர்ந்து எடுத்திருந்துருக்காங்க அப்புறமா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து வருடங்கள் ஆகிடுச்சு இதுவரைக்கும் ஐபிஎல் கேரியர் வரலாற்று ரெக்கார்ட்லயே ஒரு ஆட்டத்துல இரு அணிகளுமே அதிகபட்சமாக எடுத்த ரன்களில் இப்ப வரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்ற அந்த ஆட்டம்தான் அந்த பட்டியலில் தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கு ஸோ அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் பத்து வருடங்கள் ஆகிடுச்சு இது வரைக்கும் பல ஐபிஎல் ஆட்டங்கள் நடந்திருந்தாலும் இப்ப வரைக்கும் நம்ம எம்எஸ் தோனி அவருடைய தலைமையில ஜெயிக்கப்பட்ட அந்த ஆட்டம் தான் அந்த பட்டியல தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கு ஸோ நேத்து என்னதான் ராஜஸ்தான் ராயல் அணி அவங்க இவ்வளவு பெரிய முன்னதா நிகழ்த்தியிருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செய்த அந்த சாதனை ஆட்டத்துல ராஜஸ்தான் ராயல் அணி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்ட தோத்து தான் போயிருக்காங்க ஸோ முன்னதான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிகழ்த்திய சாதனை அதே போல நேற்று நடந்த இந்த சாதனை இந்த இரண்டு மிகப்பெரிய ரெக்கார்டில் உங்களுக்கு எந்த ரெக்கார்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்